கழகத் தலைவர் தமிழக முதல்வர் அவர்களுடைய ஆலோசனைக்கிணங்க இன்று தமிழகத்திலே உள்ள பல்கலைக்கழகங்களினுடைய துணைவேந்தருடைய கூட்டத்தை கல்வித்துறை உயர்கல்வித்துறை செயலாளரும் உயர்கல்வித்துறை அதிகாரிகளும் நானும் சேர்ந்து நடத்தினோம். குறிப்பாக பல்கலைக்கழக துணைவேந்தர்களுடைய கருத்துக்களை கேட்டறிந்து கல்வித்துறையில் பல்வேறு குளறுபடிகள் நடந்திருப்பதை மாற்றியமைத்து சரியான முறையில் பல்கலைக்கழகங்கள் இயங்க வேண்டும். குறிப்பாக எல்லா பல்கலைக்கழகங்களும் ஒரே மாதிரியான நடைமுறையை பின்பற்ற வேண்டும். அது நியமனமாக இருந்தாலும், குறிப்பாக பதிவாளர், கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ், பேராசிரியர்கள் போன்ற எந்த பதவியில் நியமிப்பதாக இருந்தாலும் ஒரே மாதிரியான முறையை, வெளிப்படையான தன்மையை, எப்படி நீதிமன்றம் சொல்லியிருப்பதைப் போல வெளிப்படையான தன்மையை பின்பற்றி நியமிக்க வேண்டும் என்று அவரிடம் கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, கொஞ்ச நாளைக்கு முன்னே சென்னை பல்கலைக்கழகம் எம்ஃபில்லை எடுத்துவிட்டது என்றெல்லாம் பத்திரிகையில் வந்த செய்தி பார்த்திருப்பீர்கள். எம்ஃபில் வேண்டுமா வேண்டாமா என்ற கருத்து இருவேறுபட்ட கருத்துக்கள் இருந்தாலும் கூட எல்லா பல்கலைக்கழகங்களும் எம்ஃபில்லை நடத்த வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் சேருகிற மாணவர்கள் சில கல்லூரிகளில் இப்போ திறந்து வச்சு கூட எம்ஃபில்லை சேரலை, அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆக எல்லா பல்கலைக்கழகங்களும் எம்ஃபில்லை நடத்த வேண்டும் என்றும் முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலேயும் சரி, ஆக இந்த நியமனம் போன்ற அடிப்படைகளிலேயும் சரி, இவைகளையெல்லாம் முறையாக பின்பற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். மேலும் நான் முன்பே சொல்லியிருப்பதைப் போல ஆகஸ்ட் 1ஆம் தேதி இந்த கல்லூரிகளுடைய அட்மிஷன்ஸ் துவங்கும் என்று சொல்லியிருக்கிறோம். அதிலேயும் எல்லா பல்கலைக்கழகங்களும் யூனிஃபார்மாக ஒட்டுமொத்தமாக அதற்குள் பரீட்சை தேர்வு முடிவுகளை அறிவித்து அந்த தேதியிலிருந்து துவக்குகிற பணியிலே முழுமையாக ஈடுபட வேண்டும் என்றும் அறிவித்திருக்கிறோம். மற்ற அவர்களுடைய கருத்துக்களை கேட்டறிந்து மற்ற பிரச்சனைகளையெல்லாம் முதலமைச்சரோடு கலந்து பேசி நாங்கள் முடிவெடுத்து அறிவிப்போம். சார், இப்போ அந்த 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் அறிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்ளிமெண்ட் எக்ஸாம் வந்து நடத்திருக்காங்க. அந்த சப்ளிமெண்ட் எக்ஸாம் நடத்துறதுக்கு அப்புறம் தான் மாணவர் சேர்க்கை நடத்தணுன்ற ஒரு கோரிக்கை இருந்திருக்கு. அது சம்பந்தம் ஏதாவது பேசுறீங்க? இல்லைங்க, நாங்களும் முதல்லே சொல்லிட்டாங்க, சப்ளிமெண்ட் எக்ஸாமு அது இதெல்லாம் எந்த தேர்வாக இருந்தாலும் ஆன்லைனில் தேர்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அது பள்ளிக்கல்வித்துறை பொறுத்தது, அவங்கள கேட்டுங்க. தனித்தேர்வு அவர்கள் தான் நடத்த போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அதனுடைய அவங்களுடைய பிரச்சனை. எங்களை பொறுத்த வரையில் அவர்கள் பெற்றிருக்கிற மதிப்பெண்களினுடைய அடிப்படையில் 1ஆம் தேதியிலிருந்து அந்த மார்க்கு மதிப்பெண்கள்லாம் சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருக்கிறாங்க. சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தின் அடிப்படையில் அவர்கள் ஜூலை 31க்குள் அறிவிப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஒன்றிய அரசு. ஆக அந்த ஒன்றிய அரசின் அறிவிப்பின் அடிப்படையில் அவர்கள் அதை அறிவித்ததற்கு பிறகு நம்முடைய மாணவர்களும் நம்முடைய திட்டத்தின்படி உயர்கல்வித்துறை கல்வித்துறை அறிவித்திருப்பதன்படி இங்கே மதிப்பெண்கள் குறிப்பாக எப்படி கணக்கிடப்பட வேண்டும், 12ஆம் வகுப்பு மாணவருடைய மதிப்பெண்கள் 10ஆம் வகுப்பு பெற்ற மார்க்கிலே 50%, 11ஆம் வகுப்பு அதிலே பெற்ற மதிப்பெண்களிலே 20%, 12ஆம் வகுப்பு பிராக்டிக்கல் தேர்வு அவைகளிலே பெற்ற 30% ஆகியவைகள் உள்ளடங்கி 100% அடிப்படையிலே தான் அவர்கள் கல்லூரிகளிலே அட்மிஷன்ஸ் கல்லூரிகளிலே சேர்க்கப்படுவார்கள். அந்த அடிப்படையில் தான், அதுவும் குறிப்பாக 9ஆம் வகுப்பு படித்த மாணவர்கள் அந்த மதிப்பெண்களை வைத்து பாலிடெக்னிக்கலாம் நாங்கள் வந்து சேர்க்க ஆரம்பிச்சுட்டோம். இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. நேற்று கூட அதற்கான ஜிஓ வெளியிடப்பட்டிருப்பதை நீங்கள் நன்கு அறிவீர்கள். ஆக அதே போல் இதுவும் ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து துவக்கப்படும் அனைத்து பல்கலைக்கழகங்களுக்கும் யூனிஃபார்மாக எல்லோரும் ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து கல்லூரிகளை திறந்து நடத்துவதற்கு அனுமதி அளித்திருக்கிறார்கள், செயல்படுத்துவோம் என்று சொல்லியிருக்கிறார். அதான் நிறைய சொல்லியிருக்கீங்களா, நிறைய பத்திரிகைகளில் வந்திருக்கு. நான் 3 பல்கலைக்கழகங்களுக்காக அதற்கான குழுவை இணைச் செயலாளர் மற்றும் துணைச் செயலாளர்களை நியமித்து அதற்காக நியமித்திருக்கிறோம்.
அதில் எந்தெந்த குறைபாடுகள் நடந்திருக்கின்றன என்பதையும் நாங்கள் ஆராய்வதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் இன்று பேச்சே நடந்தது. எந்த முறைகளை பின்பற்ற வேண்டும், வெளிப்படைத்தன்மையை எப்படி பின்பற்றி எப்படி நியமனங்கள் செய்யப்பட வேண்டும் என்பதை பற்றியும் பேசினோம். இரண்டாம் ஆண்டு வகுப்புகள் எப்போ தொடங்கும்? ஏன்னா முதல் வருஷத்துக்கு வந்து அட்மிஷன் நடக்குது. இரண்டாம் ஆண்டு மூன்றாம் ஆண்டு மாணவர்களுக்கு அந்த செகண்டரி தேர்டரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்போ நேரடி வகுப்புகள் தொடங்க போகும்? அதான் அந்த வெக்கேஷன், இப்போ இது வெக்கேஷன் தானே ஆட்டோமேட்டிக்காவே. ஜூன் இது இப்போ எல்லாம் எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க, அது வந்து உடனடியாக அறிவிக்கப்படும். அது நடந்தான் இருக்கு. அண்ணா பல்கலைக்கழகத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த மூன்று ஆண்டுகளில் ஆன்லைன் முறையில் கலந்தாய்வு நடந்துட்டு வருது சார். இப்போ இந்த ஆண்டு கடந்த ஆண்டு நடந்த மாதிரி அதே மெத்தட் தான் நடக்குமா, இல்லை சிறு மாற்றங்கள் எதுவும் நடக்குமா சார்? டோட் என்று சொல்லப்படுகிற டோட்டின் மூலமாகத்தான் அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். ஒற்றைச்சாளர முறையில் தான் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கு வழங்கப்படுகிற இந்த மதிப்பெண்கள், இப்போ நாம் கணக்கு பண்ணி சொன்னமே 50, 20, 30 அந்த மதிப்பெண்களை அடிப்படையாக கொண்டு, அந்த அடிப்படையில் தான் பொறியியல் கல்லூரி மாணவர்கள் அண்ணாமலை பல்கலைக்கழகமாக இருந்த அண்ணா பல்கலைக்கழகமாக இருந்தாலும் மற்ற பல்கலைக்கழகங்களாக இருந்தாலும் எல்லா இதுக்கும் அப்படி தான் தேர்ந்தெடுக்கும். கடந்த காலங்களில் சார் அண்ணா பல்கலைக்கழகம் தான் அந்த பொறியியல் கலந்தாய்வு நடத்துகிறாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து டோட் வந்து அந்த அரசுக்கும் துணைவேந்தருக்கும் இடைப்பட்ட முரண்பாடு காரணமாக இப்போ டோட் நடத்திட்டு இருக்காங்க. மீண்டும் அண்ணா பல்கலைக்கழகம் பொறியியல் கலந்தாய்வு நடத்துமா, இல்லை டோட் தான் இந்த முறையில்? டோட்டு தான், டோட்டு தான். அப்போ ஒற்றைச்சாளர முறைன்னா முதல்ல வந்து என்ட்ரன்ஸ் செஷன் நுழைவுத் தேர்வு எல்லாம் எடுத்துட்டு ஒற்றைச்சாளர முறைன்னு கொண்டாந்து இருக்கிறோம். ஒற்றைச்சாளர முறையில இங்கே இந்த டோட்டுக்கு விண்ணப்பிக்கின்ற மாணவர்கள் அந்த ப்ரிஃபரன்ஸ் ஆஃப் காலேஜஸ் கல்லூரிகளையும் எழுதுவாங்க. ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் பெரும்பாலும் அண்ணா பல்கலைக்கழகம்னு எழுதுவாங்க. அடுத்து அவங்க எழுதுகிற ப்ரிஃபரன்ஸு அதெல்லாம் கணக்கு பண்ணி அவர்கள் பெற்றிருக்கிற மதிப்பெண்களின் அடிப்படையில் அவர்கள் எந்த கல்லூரியில் சேரலாம் என்று நியமிக்கப்படுவார்கள். அதுதான் முறை, அதுதான் இப்பொழுது பின்பற்றப்படுகிறது. அது வழக்கம் போல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.